அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கவுன்சிலிங், கட் ஆஃப், எலிஜிபிலிட்டி, காலேஜ் டீட்டெயில்ஸு, கோர்ஸு, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த 2022-23 அட்மிஷன், என்ஜினியரிங் அட்மிஷன் ஓப்பன் பண்ண போகிற தகவல் கொடுத்துருக்காங்க. அது பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு. அதை பற்றின அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அமைச்சர் பொன்முடி அவர் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர். என்ன சொல்லியிருக்காருன்னா, பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு 16ஆம் தேதி தொடங்குகிறது. 16 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் மாணவர்கள் 20ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை ஆவணங்கள் ஆன்லைன் மூலமாகவும் பள்ளிகள் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். இப்போ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பள்ளிகள் மூலமாகவும் போடாமல் ஸ்கூல் படித்த ஸ்கூல் வழியாகவும் அப்ளை பண்ணலாம், ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். அதனோட வெப்சைட் டீட்டெயிலாம் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இப்போ அமைச்சர் சொல்லியிருக்காரு, பட் இந்த டேட்டு பார்த்தீங்கன்னா 19 ஆரம்பிக்குதுங்க. 19 ஜூன் 20 19 வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மாதம் டைம் கொடுக்குறாங்க. டைம் இருக்குது, அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த என்ஜினியரிங் அட்மிஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஆரம்பித்தாச்சு. இப்போ +2 ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 23 வரப்போகுது. பட் 20ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிஃபோராகவே ஸ்டார்ட் ஆகுது, ரெடியாக இருங்க. அப்போ நம்ம சேனலில் அதை பற்றின அப்டேட்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். காலேஜஸை பற்றின, கோர்ஸை பற்றின, அந்த கட் ஆஃப் எப்படி இருக்குது, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. 1 செகண்ட் வீடியோ பிடிச்சிருந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டிவி ஸ்கூல்.